ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. டிஎன்பிஎஸ்சிக்கு உட்படாத தமிழ்நாட்டில் உள்ள சபார்டினேட் கோர்ட்டில் உள்ள மற்ற போஸ்டிங்க்கான ஒர்க்கர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எம்எஸ்சி ரிக்குயர்மெண்ட் போர்டுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த எம்எஸ்சி போர்டு பார்த்திங்கன்னா அந்த அதர் போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு உட்படாத போஸ்டிங்ஸை தான் ஃபில் பண்ணுறாங்க. அதனால் எம்எஸ்சி ரிக்குயர்மெண்ட் போர்டு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உட்பட்ட அந்த டைப்பிஸ்ட்டு, அந்த கிரேடு 3 டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஎன் சொல்லுவாங்களே, ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கான அதிகாரம் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? ரிக்குயர்மெண்ட் போர்டுக்கு வந்து கிடையாது. இப்போ குரூப் 4 ரிசல்ட் வருது பார்த்தீங்களா இந்த மாதம். ஸோ அதில் பார்ப்பீங்க, கோர்ட்டில் உள்ள அந்த டைப்பிஸ்ட்டு, கிரேடு 3, இந்த ஜேஏ எல்லா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாக, அந்த அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வேகன்சி மூலமாக அவங்களே இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க, அப்படியே ஃபில் ஆகிடும். இன்கேஸ் இந்த போஸ்டிங்ஸில் சம் வேகன்சி ஃபில் ஆகலைனா கூட ஆல்ரெடி அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜேஏவா ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நாங்களாகவே ஜேஏ டைப்பிஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் கேட்டாங்களே, அந்த பெர்மிஷன்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எப்போ போன வருஷம் மார்ச் மாதம் வந்ததா, அந்த மார்ச் மாதம் வர்றதுக்கு அப்புறமா அவங்க அந்த பெர்மிஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கேட்டது யார்? எம்எஸ்சி போர்டு. அவங்க குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா அந்த பெர்மிஷன் கேட்டதுனால அந்த பெர்மிஷன் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்றது அதெல்லாம் செகண்டரி, அதுக்கப்புறம் தான். பட் அந்த பெர்மிஷன் படி என்ன நடக்கும்னா, அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ, அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அடுத்த வருஷம் கிடையாது, அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஜேஏ டைப்பிஸ்ட்லாம் டிஎன்பிஎஸ்சி அலர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ண தான் தெரியும். இன்கேஸ் அப்படி அலாட் பண்ணல டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா, அது எம்எஸ்சி போர்டே வந்து அந்த மூணு போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சியை வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் கன்சிடர் பண்ணணும், அதுதான் அந்த விஷயம் ஒன்று வேறு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2025, ஸோ அதெல்லாம் அப்போ தான் தெரியும். இதுதான் கான்செப்ட்.